இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் வேண்டாம், அகங்காரம் இல்லாமலே நடப்போம். மனம் புத்தி சித்தத்தோட நிப்பாட்டிவிடும். அதுக்கு வந்து என்ன சொல்லலாம், மைண்ட் இன்டலெக்ட் சித்தத்துக்கு என்னது இயல்புக்கு, அதான் இயல்பு இங்கிலீஷில் என்னது கேரக்டர்னு போடலாமா, கேரக்டர் இயல்பு. சரி, தமிழில் நம்ம சொல்லிக்கிடுவோம், இங்கிலீஷில் அப்படி போட்டுடுங்க. மைண்டு இன்டலெக்டு, ஆமாம், மைண்டு இன்டலெக்டு கேரக்டர். அதனுடைய கேரக்டருங்கிறத விட எமோஷன்னே போட்டுருங்க. அவருக்கு ஓகேனே ஆயிட்டு அதனால பெருசாப்பட்ட எமோஷன். இப்போ நம் இதை வந்து நம்ம இதில் வந்து மனம் புத்தி சித்தம்னுட்டு சொல்லி சொல்லுவாங்க. மனம் புத்தி சித்தம், அதாவது மைண்டு இன்டலெக்டு எமோஷன். இப்போ மனசுன்னா என்ன, மைண்டுனா எதை சொல்கிறாங்க? இப்போ உங்களுக்கு வந்து வெக்கேஷன் விடுறாங்க, சம்மர் வெக்கேஷன். உங்கள் மைண்டு சொல்லுது இந்த சம்மர் வெக்கேஷனில் நம்ம ஊட்டியில் போய் ஒரு மாதம் தங்கிடணும், அந்த சீசனை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி உங்கள் மைண்டு சொல்லுது. அதே மைண்டு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா நண்பருடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்லு. இதில் இன்னொரு மைண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், இல்லை நம்ம வேற ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷனுக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லி மூணாவது சஜஷன் சொல்லு. இப்போ நீங்கள் இந்த மூணில் எதையாவது ஒன்றா தான் நீங்கள் பண்ணணும். மூணு ஆப்ஷன் கொடுக்குது மைண்டு, வந்து பல ஆப்ஷனையும் கொடுக்கறதுக்கு பேர் மைண்டுன்னு சொல்கிறோம். மல்டிபிள் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் மைண்டு. அந்த மைண்டில் எதையாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஒன்றை செலக்ட் பண்ணால் தான் செயல்படுத்த முடியும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ண முடியாது. எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணானா செயல்படுத்திடலாம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணானா செயல்படுத்த முடியாது. இப்போ நம்ம வந்து மைண்டு வந்து அந்த பலதே சொல்லும் பொழுது எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் இன்டலெக்ட்னு சொல்கிறோம், அல்லது புத்தின்னு சொல்கிறோம். அந்த புத்தி அல்லது இன்டலெக்ட்ங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுது. இப்போ இந்த எமோஷனுங்கிறது மூணாவது பார்ட். எமோஷனுங்கிறது தான் வந்து சித்தம்னுட்டு சொல்லி நம்முடைய இதில் சொல்கிறாங்க. நம்முடைய கேரக்டர், இயல்பு, எமோஷன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பகுதியை மீன் பண்ணுது. இது எப்படி சம்மந்தப்படுது? இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு 100 மீட்டருக்கு அங்கே நிறையா கூடியிருக்கிறாங்க, நிறையா ஆட்களாக கூடியிருக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தான்னா அந்த கூட்டம்தான் தெரிஞ்ச வழி, அவங்க எதை பார்த்து கூடியிருக்கிறாங்க, ஏன் கூடியிருக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரில. அப்போ உங்கள் மைண்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம், என்ன ஏன் இப்படி கூடியிருக்காங்கிறது பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுது. அப்போ அதே மைண்டு என்ன ஒரு சஜஷன் சொல்லுது, அந்த ஆட்களை பார்த்தா சரியில்லை, அங்கே ஏதோ நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரில, வில்லங்கமான ஏதோ ஒரு விவகாரமான விஷயம் ஓடிக்கிட்டுருக்கு, நாம் அந்த பக்கம் போகக்கூடாது, தப்பி வேறு பக்கமாக போயிடுவோம்னு சொல்லி மைண்டு சொல்லுது. இப்போ நம்ம மைண்டு வந்து ரெண்டு சொல்லுது, ஒன்று வந்து அந்த கூட்டத்துக்கு போய் அதை பார்க்கணும்னு சொல்லுது, இன்னொரு மைண்ட் என்ன சொன்னால் இல்லை நம்ம தப்பி போகலான்னு சொல்லுது, அதோட அவாய்ட் பண்ணி போகலான்னு சொல்லுது. இப்போ நம்ம இன்டலெக்ட் வந்து முடிவெடுக்கணும், ஒன்று அங்கே போகணுன்னு முடிவெடுக்கணும், இல்லைன்னா டிவேட் ஆகி போகணுங்கிறது முடிவெடுக்கணும். இப்போ நீங்கள் அங்கே போகலான்னு முடிவெடுக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க, அங்கே போகலாம்ங்கிறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன்.
ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஏற்படும், அந்த எனர்ஜி தான் உங்களை அங்கே நோக்கி கூட்டிகிட்டு போகும். அதுதான் எமோஷன்னு சொல்லி சொல்கிறது. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்கள்கிட்ட ஏற்படும். இப்போ நீங்கள் அங்கே போகலான்னு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன எனர்ஜி உங்களுக்குள்ள ஏற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போவீங்க. அதை பார்க்கணுங்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டது, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சுருங்க. அப்போ இங்கே உங்களுக்கு தேவையான எனர்ஜி என்னன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட், அதை என்னென்னு பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சுருங்க. இப்போ இது ஃபஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் இப்போ நம்ம இன்டலெக்ட் வந்து செகண்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்குன்னு வச்சுடுங்க. போக வேண்டாம், அது கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்ச இடமா தருது, அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ அந்த அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன எமோஷன் வந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் வந்தால் அதை நோக்கி போயிடுறீங்க, என்ன எமோஷன் வந்தால் அவாய்ட் பண்ணுவீங்க? சொல்லுங்கள், என்ன எமோஷன் வந்தால் அவாய்ட் பண்ணுவீங்க? அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு பயமோ ஒரு அவர்ஷனோ ஏற்படுதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. அப்போ வந்து நீங்கள் அது அந்த அந்த இது அது வந்து சரியான கூட்டம் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ண உடனே ஒரு அவர்ஷனோ அல்லது ஒரு பயமோ உங்களுக்குள்ள வந்து கிரியேட் ஆகும். அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு செயலாக மாற்றும். அப்போ எமோஷன் தான் நம்மளை செயலாக மாற்றுது. அப்புறம் நம்ம இன்டலெக்ட் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எமோஷன் வருது, எமோஷன் தான் வந்து நமக்கு செயலை கொண்டு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பயம் ஏற்பட்ட உடனே நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி போயிடுறீங்க. சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வருத்தம் வந்து உங்களோட இருக்கணும்னு விரும்புவீங்களா, இந்த வருத்தம் உங்களோட போகணும்னு நினைப்பீங்களா? ஒரு பயம் ஏற்படுது, இந்த பயம் உங்களோட போகணும்னு நினைப்பீங்களா, இந்த பயம் இருக்கணும்னு நினைப்பீங்களா? இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து பயம் நம்மளோட போகணும்னு தான் நினைப்போம். இப்போ இது நம்மளோட போகணும், இதை நம்மளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னான்னு சொன்னால் அப்போ என்ன எமோஷன் நமக்கு வரும்? நம்ம எதையாவது ஒன்று நம்மளை விட்டு போகணும், இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் நமக்கு வரும். பயம் நம்மளை விட்டு போகணுங்கிறதே பயத்தை கண்டு நம்ம பயப்படுற மாதிரி ஒரு எமோஷனை தான் நம்ம கிரியேட் பண்ணும். அப்போ தான் நம்ம என்னன்னு சொன்னால் அந்த பயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். சப்போஸ் இப்போ நமக்கு வரக்கூடியதை வந்து ஒரு பயமோ வருத்தமோ வருது, இதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, இதை நீங்கள் ஏற்றுத்தான் ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு போகிறீங்க, பயம் வருது, நீங்கள் இதை பயம் வந்துன்னா என்ன பண்ணணும்னு சொன்னால் அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரு இதை கொடுத்துரும். அப்போ நீங்கள் அந்த பயத்தை ஏற்றுக்கிடணும், பயத்தை ஏற்றுக்கிடத்தான் செய்யணும், பயம் வர்றதான் வரத்தான் செய்யும், பயத்தை நம்ம ஏற்றுத்தான் ஆகணும்னு சொல்லி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன எமோஷன் வரும்? நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயத்தை அவாய்ட் பண்ணனாலும் பயம்தான் வரும். இந்த பயத்தை நீங்கள் ஏற்றுக்கிடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு எமோஷன் உங்களுக்குள்ளேருந்து கிரியேட் ஆகும். அப்போ நம்ம மைண்ட் வந்து அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு சப்போர்ட்டிவாக சில எமோஷன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தே கிரியேட் ஆகும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து கல்கத்தாவில் ஒரு ட்ரைனிங்கில் இருக்கிறாரு. இப்போ ட்ரைனிங் முடித்தாலும் முடிச்சிருக்கலாம்னு நினைக்கேன். அவருடைய ட்ரைனிங் என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு இந்த கிறிஸ்தவ பாதிரியாருக்கு படிக்கிறார். படித்து முடித்த உடனே கிறிஸ்தவ பாதிரியாராக ஆயிடுவார்.
இப்போ அவங்களுடைய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், டெய்லி பிரசங்கம் பண்ணும், சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும். இவராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கார். இவர் என்னன்னா, மைக்கை பிடிச்சார்னா மைக்கெல்லாம் கெடுக்கடினே ஆடுது. இது மைக்கு ஆடக்கூடாது, பிடிச்சி வைக்கணும்னு நினச்சா என் மேலே ஆடுது. இப்போ நம்முடைய நிறைய இதுகள்லாம் வந்து, சொற்பொழிவுகள் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குது, அதை பார்த்துருக்கிறார். அவர் பார்த்த உடனே அவருக்கு அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்ச உடனே அந்த ஆட்டெல்லாம் நின்று போச்சு. இப்போ ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டார். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நம்ம நம்முடைய எமோஷன்லேருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சு. அப்போ நம்முடைய எமோஷன்ஸை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் அது பலம் இழந்து போயிடும். அது நெகட்டிவ் எமோஷனாக இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து அதை ஏற்கனிட்டு ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து பலம் இழந்து போயிடும், அது பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடும். இதில் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் பழையபடி நெகட்டிவ் எனர்ஜி தான் வந்துட்டு இருக்கும். அப்போ நம்முடைய மனதை வந்து, அதான் நம்ம இந்த துன்பம் இன்பம்ன்ட்டு நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, அந்த துன்பத்தை கூட நீங்கள் வந்து ஏற்று பழகுனீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பாசிட்டிவ் தன்மையில் மாறிடும். இன்பத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ண வேண்டியில்லை, எல்லாருமே எனக்கு குடு குடுன்னு ஏற்றுக்கிடுவாங்க. துன்பத்தை ஏற்றுக்கிறது தான் ஒரு திறமை. அப்போ வந்து நம்முடைய அதான் அந்த துன்பத்தை வந்து ஏற்று பழகுதலுங்கும் பொழுது நீங்கள் அடுத்த டைமென்ஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த யோகா தியா இதுகளெல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், தவம் பண்ணுறதுங்கிறது கூட ஒரு துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு டெவலப் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து நமக்கு அதற்க நம்ம அனாவசியமான துன்பங்களை ஏற்றுக்கிடணும்னு அவசியம் இல்லை. சில இதுகளெல்லாம் ஏற்றுத்தான் ஆகணுங்கிறத வந்து மனப்பூர்வமாக நீங்கள் ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்றுக்கிடணுங்கிற முடிவு எடுத்துட்டா போதும். நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட வந்துடும். ஏன்னா கஷ்டமே படாதபடி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாது. கஷ்டம் நமக்கு தேவை தான். இப்போ படிக்கணுங்கிறது படித்தா தான் நமக்கு வந்து பாஸ் மார்க் கிடைக்கும், பாஸ் மார்க் கிடைச்சா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எதிர்காலம் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், அந்த படிக்கிறதுல உள்ள கஷ்டத்தை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஏற்றுக்கிடக்கூடிய எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அவர்ஷன் தான் வரும். ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்து அந்த எனர்ஜியை வந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். இப்போ இதான் வந்து நம்ம இந்த மனம் மைண்ட் இன்டலெக்ட்ங்கிற எமோஷனுங்கிற பார்ட் வந்து நீங்கள் அக்செப்டன்ஸ் மூலமாக அது வந்து இயற்கை தான், நமக்கு தேவையானது தான்ட்டு சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கிடும் பொழுது அந்த இது ஏற்பட்டுரும். அந்த ஒரு அதை வந்து அது உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடும். அப்போ பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும்போது நம்ம ஏற்கனவே நம்ம ஒன்று வச்சு பார்த்தோம், நம்ம செய்கிற வேலையை வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்கிறதுங்கும் பொழுது நீங்கள் செய்கிற வேலையை இன்வால்மெண்ட்டாக செய்யக்கூடிய ஆற்றல் கிடச்சிரும். நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு வந்து கஷ்டமாக இருந்தாலுமே கூட ஒரு இன்வால்மெண்ட் ஒரு பார்ட்டிசிபேஷனோட செய்யக்கூடிய அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து நீங்கள் மைண்ட் அளவில் நம்முடைய இன்டலெக்ட் அளவில் வந்து ஒரு கன்சென்ட் கொடுக்கணும். தேவையானது தான், இம்பார்ட்டண்ட்டானது தான், இது முக்கியமானதுங்கும் பொழுது அதுக்கு சம்மந்தப்பட்ட எனர்ஜி எஃபர்ட்டு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே சேர்ந்து வர ஆரம்பிச்சோம். அப்போ கடைசியில் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், நீங்கள் இன்டலெக்சுவலாக ஒரு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. அப்போ உங்கள் முடிவு தான் வந்து என்னன்னு சொன்னால் அடுத்தது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருது. நமக்கு வேண்டாத ஒன்று வந்திருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அவர்ஷன் வந்துடும். நமக்கு முக்கியமானது ஒன்றுன்னு நினச்சின்னு சொன்னால் தேவையான எனர்ஜி எல்லாம் ஃபார்ம் ஆகிடும்.